பிரதமர் மோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை என திமுக வேட்பாளர் டி எம் செல்வகணபதி குற்றம் சாட்டியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுதன் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை களமானது சூடுபிடித்துள்ளது. அதன் அடிப்படையில் சேலம் நாடாளுமன்ற தொகுதியிலும் கூட திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி அவர்கள் தீவிர பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். தற்போது அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் சில தகவல்களை நாம் கேட்டறியலாம். சார் வணக்கம். தற்போது இந்திய கூட்டணி சார்பில் நீங்கள் வந்து சேலம் தொகுதியில் போட்டிருக்கீங்க. முன்னாள் அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை நீங்கள் மேம்படுத்திருக்கீங்க. தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்றால் இந்த தொகுதியோட வளர்ச்சிக்கும் இந்த பகுதி மக்களுடைய மேம்பாட்டுக்கும் என்ன மாதிரியான திட்டங்களை கையில் வச்சுருக்கீங்க? சேலத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய லொக்கேஷனு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்தில் எல்லா மேஜர் சிட்டியும் கவர் பண்ணலாம். பெங்களூர் ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், மதுரை ஆகட்டும், இப்படி எல்லா மேஜர் சிட்டியும் கனெக்ட் பண்ணக்கூடிய சிட்டி இது. அதனால் இது வளர்ந்து வருகிற நகரம். அதில் இந்த வெள்ளி தொழிலுக்கு தனியாக ஒரு சில்வர் பார்க்குன்னு ஒன்று அமைக்கணும். அதே போல் இன்னும் அந்த ஹோலிஸ்டிக்காக அந்த சிட்டி டெவலப் ஆகிறதுக்கு எல்லா அடிப்படை வேலைகளும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இளைஞர்கள், மோடி வந்து 2 கோடி இளைஞர்களுக்கு வருஷம் வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். கொடுத்த பாடில்லை. இவ்வளோ பேர் இருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் இந்த நகரத்தில் போய் கேளுங்க, யாராவது ஒரு ஆள் இந்த 10 ஆண்டில் வந்து வேலை வாய்ப்பு பெற்றிருப்பாங்களாம் பெறலை. அவருக்கு ஒரு நடைமுறை இருக்குது அரசியலில். அவர் யாரெல்லாம் அவரை தூக்கி விட்டாங்களோ அவங்களெல்லாம் போட்டு மிதித்து ஏறி ஏணி எட்டி வச்சுட்டு வளர்ந்ததாக தான் அவர் சரித்திரமே. மாவட்ட செயலாளரானது அம்மையாருங்கிட்ட கேட்டாங்க, யாரை வந்து இந்த மாவட்டத்தில் மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவங்களோ ஒருத்தரை நம்ம போடணும்னு கேட்கும்போது அன்னைக்கு இந்த பழனிசாமி அவர்களை தான் நான் கூட்டு போய் அடையாளம் காமிச்சேன். எழுதி கொடுத்தா அந்த பேப்பர் இன்னும் அவர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன எழுதி கொடுத்தேன்னு, அடுத்தது என்ன தான் குத்துனார். அவரை பொத்தி பொத்தி வளர்த்தார் அமைச்சர் கண்ணப்பனும் செங்கோட்டையனும். செங்கோட்டையனுக்கு என்ன கதியை பண்ணாருன்னு அவர் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, மண்புழு மாதிரி ஊர்ந்து போய் அந்த சசிகலாவை பிடிச்சி இது ஒரு படத்தில் பார்த்த மாதிரி முதலமைச்சர் பதவியில் உட்காந்தார். அந்த அம்மா கதி என்னாச்சுன்னு பார்த்தீங்க, ஓபிஎஸ்னுடைய கதி என்னாச்சுன்னு பார்த்தீங்க. அப்படித்தான் இன்றைக்கி மோடி அமித்ஷாலாம் கோபமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. அது வந்து பொய் கோபம்னு எங்களுக்கு தெரியும், கள்ள கோபம்னு எங்களுக்கு தெரியும். இந்த ஏமாத்து வேலையெல்லாம் வேண்டாம். என்னை பொறுத்தவரையிலும் விசுவாசமிக்க தொண்டனாக ஊழியனாக எங்கிருந்தாலும் உழைப்பேன் என்பது இங்கு இருக்கிற தோழர்களுக்கு அல்ல, அதிமுக தோழர்களுக்கும் தெரியும். எல்லா பேரூராட்சியிலையும் யார் இருக்கும்? இப்போ நடந்த தேர்தல் தானே. அப்புறம் என்ன சும்மா கோட்டை கோட்டைன்னே சொல்லிட்டு இருக்கிறியா? இத்தனை திட்டங்களை கொடுத்து இன்றைக்கி பார்க்குறீங்க, இந்த மொட்டை வெயிலில் இவ்வளோ லேடிஸு இவ்வளோ ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய ஆர்ப்பரிப்பு ஆரவாரம் அவங்களுடைய ஆதரவு இன்னும் கோட்டைன்னு சொல்லி ஒரு மாயையை உருவாக்கிட்டு இருக்காதிங்க. தயவு செய்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க இனிமேல். திமுக வேட்பாளர் செல்வகணபதி தெரிவித்தது போலவே இந்த சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் செல்வகணபதியும் வெற்றி பெற்ற பின்னர் இந்த தொகுதியின் மேம்பாட்டிற்கும் தொழில் மேம்பாட்டிற்கும் பல்வேறு திட்டங்கள் தன் வசம் இருப்பதாகவும் அதனை நிறைவேற்றுவதாகவும் உறுதியளிக்கிறார். மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் நான் சுதன்.